லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். சென்னையில் நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த திட்டத்தை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது தமிழக அரசினுடைய விலங்காக இருப்பது நீலகிரி வரையாடு. இந்த நிலையில நீலகிரி வரையாடு திட்டத்தை மேற்கு வைத்திருக்கிறார் முதலமைச்சர். இதுல பாத்தீங்கன்னா இந்த வனத்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இந்த பள்ளி மாணவர்களுக்கு நீலகிரி வரையாடு பற்றிய புத்தகங்களை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு மாநில விலங்கான வரையாடு அழிந்து வரும் உயிரினமாக இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில இதற்காக 25 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி வரையாடு நாள் என அனுசரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக தற்போது பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சியாக சென்னை தலைமைச் செயலகத்துல மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக சிறப்பாக செயல்பாடுகளுக்காக வழங்கப்பட்ட விருதுகள், உலகளாவிய வடிவமைப்பு விருதுகள் நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தற்போது வரை தமிழக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 19 விருதுகள் கிடைச்சிருக்கிறது. அதை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெறுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் இருக்காங்க. நேஷனல் சென்டர் ஃபார் ப்ரொமோஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டிசேபிள் ப்ராஜெக்ட், அதாவது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக செயல்பட்டதற்காக அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முதன்மை செயலாளர் சுன்சோங் சடாங் சிங் அவர் வந்து அந்த விருதை வந்து முதலமைச்சர் காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் 3 நிகழ்ச்சிகள் இன்றையிலிருந்து பங்கேற்றிருக்கார். காலையில லோக் ஆயுக்தா தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்ற நிலையில் தற்போது இந்த 2 நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.